உயர் குணம் ஏறிய தமிழாங்கிறாரு. நான் சொல்லல, அவன் சொல்றான். இனி போய் நீ தூங்குவ, தூக்கம் வரும். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தரன் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கரும்பு இளைஞரா. யாரா அந்த செந்தனல்? நீ தாண்டா, நான் தாண்டா, நான் தாண்டா அந்த செந்தனல். யாரு செந்தன்? நறுக்குவோம் பகையின் வேர், நறுக்குவோம் பகையின் வேர். சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோட வயிற்று கொட்டடா முரசங்கிறார். நறுமணச் சோலையில் நறிமுக விட மாட்டோம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு வரும் இந்த அயலாராட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசங்கிறார். அடா அதான் தினம் அடிக்க சொல்றேன், அது சாதி பறை அல்ல, சாகடிக்கும் பறை. அது ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தோடு அடிக்கிறோம். அடி பார்த்துக்கிறோம். இவரு எவரையும் சம உணர்வுடன் சந்தி ஒவ்வொரு நாளையும் உணராக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி. யார் சொல்றா? தமிழ் அறிவியலின் நடமா அடையாளமாக இருக்கிற மதை அப்துல் கலாம் அவர்கள். இப்ப நீ ரொம்ப நாளா பட்டறை கல்லா இருந்து அடி தாங்கிட்ட, இப்ப சம்மட்டியாக மாறி ஓங்கி அடி. அதை புரிஞ்சுக்கிட்ட அடி ஒண்ணு இல்ல. முதல்ல இந்த தேர்தல் இந்த ஓட்டெல்லாம் தூரப்படுது, உன் பயணம் ரொம்ப தூரம். நீ ஓடும் போது இவன் எவனும் இருக்க மாட்டான், திரும்பி பார்க்க தேவையில்லை. எதை பத்தியும் கவலைப்படாத. வெற்றிக்கு ஒரே வழி கடின உழைப்பு ஒன்றுதான், அதை நாம செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்து கொண்டிருக்கிறோம். எதை பற்றியும் கவலைப்படாத, உறுதியா நம்ம வெல்லுவோம், உறுதியா நம்ம வெல்லுவோம்.